ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸோ காய் வந்து நல்லா வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லிக்விடாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி உணர்த்தளவு வந்து இந்த தண்ணி சொன்ன அளவுக்கு வந்து நம்ம வந்து கேஸ் வந்து பற்ற வச்சு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது தேங்காய் போட்டு செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி. ஸோ கொப்பரி இருந்தால் கொப்பரி போடுவோம், இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இல்லை கொப்பரி இல்லைனா பரவாயில்ல, கொப்பரி வந்து ரேட் ஜாஸ்தி இல்லையா, கொப்பரி இல்லைனா பரவாயில்ல, தேங்காய் ஆச்சு போடுங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து கொச்சி நிறுத்து. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் போட்டுருவேன். ஸோ நான் வந்து கலக்கி விடமாட்டேன், அப்படியே போட்டு விட்டுடுவேன், அதே வந்து கரைஞ்சிடும். ஸோ இல்லைனா நம்ம வந்து இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த காய் செய்யும் போது தேங்காய் போடணுன்னா கண்டிப்பாக ஆயில் வந்து கம்மியாக போடுவேன். பிகாஸ் தேங்காயிலே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக ஸோ இது மாதிரி வந்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கரையும், அப்படியே வந்து கரைஞ்சிடும், சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. இது வந்து சப்பாத்திக்கு தான் நான் வந்து செஞ்சு இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக வந்து ஹெல்த்தியாக வந்து லிக்விடாக வேணும்னா எடுத்துக்கோங்க. இது வந்து ரைஸ் கண்டி சாப்பிடுதுன்னா இந்த மாதிரியே இருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிடுதுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு சப்பாத்திக்கு ரெண்டுத்துக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஷோ.